நிஷாந்த் ரூசோ அண்ட் விவேக் பிரசன்னா நடிக்கும் பரந்தாகுது ஊர் குருவி மார்ச் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தனக்கு எதிராக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றவங்களுக்கு மணிமேகலை செம ஸ்ட்ராங்கா ரிப்ளை கொடுப்பாங்கல்ல, இப்போ அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. 2009 டெலிவிஷன் ஹோஸ்டா தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ண மணிமேகலை 2017 கொரியோகிராஃபர் ஹுசைனை லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. மணிமேகலை அண்ட் ஹுசைனோட லவ் ஸ்டோரியில இருந்து மேரேஜ் வரைக்கும் எல்லாமே நமக்கும் தெரியும். மணிமேகலை ஒரு பக்கமான ஹிந்து பொண்ணு, ஹுசைன் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர். இவங்க ரெண்டு பேரோட லவ்வுக்கு பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காததால தான் வீட்டை விட்டு வெளியில வந்து மேரேஜ் பண்ணி இப்போ ரெண்டு பேரும் சக்சஸ்ஃபுல்லாகவும் அவங்களோட லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மணிமேகலை அண்ட் ஹுசைனை பத்தி சோசியல் மீடியால ஷேர் ஆகிற ஒரு ட்வீட்டுக்கு தான் மணிமேகலை ரொம்பவே கோவமா ரிப்ளை கொடுத்துருக்காங்க. மணி அண்ட் ஹுசைன் மேரேஜ் அப்போ எடுத்த போட்டோவை ஷேர் பண்ணி, அதுல ஹுசைனுக்கும் எனக்கும் சடனா மேரேஜ் முடிஞ்சிருச்சு, எங்க அப்பாவை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல, ஒரு நாள் அவரே எங்களை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு, லவ் ஹாஸ் நோ ரிலீஜியன், ஐ லவ் யூ ஹுசைன் அப்படின்னு ஷேர் பண்ணி அந்த போட்டோவையும், இப்போ ரீசெண்டாக ஹுசைன் அண்ட் மணிமேகலை ரெண்டு பேரும் முஸ்லீம் ரிலீஜியஸை பேஸ் பண்ணி ட்ரெஸ் பண்ணி இந்த போட்டோவை மர்ஜ் பண்ணி எப்படி ஆரம்பிச்சது இப்படி வந்து முடிஞ்சிருக்கு, அதாவது லவ் ஹாஸ் நோ ரிலீஜியன் சொன்ன மணிமேகலை இப்போ ஃபுல்லாக முஸ்லீமாவே கன்வெர்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அந்த போட்டோவை சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை ரீட்வீட் பண்ணி இப்படி லைஃப் ஃபுல்லாக ஒளரிட்டே இருக்கிறதுக்கு போய் உருப்பிடுற வழியை பார்க்கலாம்ல அப்படின்னு மணிமேகலை செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. டெலிவிஷன் ஷோஸை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த மணிமேகலைக்கு அவங்க மேரேஜுக்கு அப்புறம் கப்பலா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சு, அதுல நல்ல ரீச் இருந்ததால குக் வித் கோமாளியில கோமாளியா கிளம்புறாங்க மணிமேகலை. தொடர்ந்து 3 சீசன்லயும் கோமாளியா கலக்கிட்டு வந்த நம்ப மணி சடனா 4th சீசன் பாதியிலேயே நான் குக் வித் கோமாளியில இருந்து குயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எல்லாரும் பல ரீசன் சொன்னாலும் இன்னும் மணிமேகலை சைட்ல இருந்து அதுக்கான கிளாரிபிகேஷன் அபிஷியலா கொடுக்கல. குக் வித் கோமாளியில இருந்து குயிட் பண்ணதுக்கு அப்புறமா மணி ஹுசைனோட சேர்ந்து அவங்களோட ஃபேவரட் வில்லேஜ்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கான பாலக்கால் பூஜையும் இப்போதான் ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போதான் குக் வித் கோமாளியோட கான்ட்ரவர்சியே கொஞ்சம் கம்மி ஆகியிருக்கு. அதுக்குள்ள இன்னொரு விஷயமா, இதெல்லாம் காதில் வாங்காதீங்க மணி, ஹாப்பியாக இருங்க, அச்சீவ் மோர் அப்படின்னு மணிமேகலோட ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றின கான்ட்ரவர்சிக்கு மணிமேகலை கொடுத்த இந்த ஸ்ட்ராங்கான ரிப்ளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கணும்னு இருந்துச்சு, அதெல்லாம் கேட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு உட்கார வச்சிருக்கோம். ரெடியா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கு, இதுவும் ஏசி ரூம்ல. அதுல ஃபர்ஸ்ட் சோகமான விஷயம் என்னது அப்படின்னா, மௌன ராகம் சீரியல் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த லாஸ்ட் எபிசோட் அந்த ஷூட் எப்படி இருந்தது? பயங்கர ஃபீலிங்ஸ்ல எல்லாரும் உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் கொட்டி தீர்த்திருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலி எப்படின்னா வந்து அந்த லாஸ்ட் ஸ்கெட்யூல் வந்துட்டு வெறும் 7 நாளோ 8 நாளோ தான் ஷூட்டே, அப்போதான் வந்து தெரியுது முடிய போகுது அப்படின்ட்டு எல்லாருக்கும் சொல்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து முடிய போதுன்னு சொல்லி திருப்பி எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணிட்டாங்க முடியாமல். ஸோ வந்து இன்னும் போகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து அந்த மைண்ட் செட்லேருந்து மாறிட்டோம். ஃபஸ்ட்டு முடிய போதுன்னு சொல்லப்போவே முடிச்சிருந்தா அவ்வளோ வருத்தப்பட்டிருப்போமான்னு தெரில. திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே எல்லோரும் ஜாலி ஆகிட்டோம். திடீர்னு வந்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெறும் 7 நாள் தான் ஷூட்டு. அதனால எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த 7 நாள் ஷூட்டில் வந்து சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபைனலாக அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. சரி என்னாலும் நாளைக்கு முடிய போகுது, இன்னைக்கு முடிய போகுது. முடிஞ்சிருச்சு அந்த ஃபைனல் பேக்கப் சொன்ன உடனே எல்லாரு கண்ணில் இருந்து பொல பொலன்னு தண்ணி வந்தது. ஆனால் நான் அழலை, நான் அழமாட்டேன். செட்டில் இருக்கவங்கலாம் நினச்சிருப்பாங்க, பாரு இந்த பொண்ணு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, ஒருவேளை சீரியல் முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் அப்படியெல்லாம் நினச்சிருப்பாங்க. சரி நான் சந்தோஷமாலாம் இல்லை, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அழுவில. என் கூட கம்பெனி கொடுக்க இன்னொரு ஆள் இருந்தான், தருண் ராகுலன், அவனும் அழலை. அப்போ ஓகே நீயும் அழலையா, சரி ஓகே அப்படின்னு எல்லோரும் பார்ட்னர்ஷிப்லாம் வர போட்டிருக்கீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சீரியலோட டிஆர்பி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆமாவா? அதனாலதான் சீரியல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க? அதனால எல்லாம் இல்ல, ஆக்சுவலி வந்து உண்மையா சொல்ல போனோம்னா இந்த டைம் ஸ்லாட்டுக்கு எங்க டிஆர்பி வந்து ரொம்ப நல்ல டிஆர்பி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்களே. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இப்போ இருக்கிற டைமுக்கு வந்து 4 அந்த மாதிரி வந்தாலே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து 3.5, 3.8, 4, 4.2 எல்லாமே கூட வந்துச்சு. ஸோ அதனால பிரச்சனை. அண்ட் எங்கள் சீரியலோட டைம் ஸ்லாட் வந்து 3 times சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எப்போ எந்த டைம் ஸ்லாட்ல போட்டாலும் வியூவர்ஷிப் அதுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டிஆர்பி கம்மியானதுனாலலாம் சீரியல் முடிக்கல. ஓகே, அந்த கதையோட முடிவுக்கு வந்தங்காட்டி முடிச்சிட்டாங்க. அது சேனலோட டிசிஷன், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்குள்ள பேசி முடிச்சிருப்பாங்க, அது என்னன்னு தெரியல பட் முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஹீரோயின்லேருந்து அப்படியே இப்போ கோமாளியாக மாறிட்டீங்க, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது எப்படி இருக்குது? நீங்கள் தான் சொல்கிறீங்க என்ன ஹீரோயின் மெட்டீரியலாக பார்க்குறீங்க. நான் சொல்லலைங்க, கோடானு கோடி மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் செட்டில்,
நீ எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் வந்து இப்படி தான் டீசெண்டாக இருக்கணும் லிமிட்டாக அப்படி எனக்கு வரவே வராது. அதான் உண்மை. நான் வந்து எப்பயுமே இப்படி டீசெண்டாக உட்காந்து டீசெண்டாக பேசி அப்படி பட் டீசெண்டாக இருக்கிற இடத்துல நான் சைலண்டாக இருப்பேன், அது ஓகே. பட் வந்து எனக்கு அது நேச்சுரலாகவே அப்படி வராது. நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓகே இந்த இடத்துல சைலண்டாக இருக்கணும், பொது ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு இருந்தால் தான் உண்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ நானே உங்களை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன், பட் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா வந்து நான் ஃபுல் ஃபன் ஆகிடுவேன். அப்புறம் போகும்போதே அப்படின்னு அடிச்சலாக பேச ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி அது நேச்சுரலாகவே வர ஆரம்பிச்சிடும். என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க? ஹீரோயின் டு கோமாளி. கோமாளி. ஓகே. நான் வந்து மௌன ராகத்தில் தான் வந்து அப்படி நடிக்கிறேன். மற்றபடி நான் நிஜமாகவே ஒரு கோமாளி தான். என் வீட்டிலலாம் வந்து நான் தான் வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பேன், ஏதாவது லூஸ் தரமாக பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மீடியா மேசன்ஸோட வேறு ஒரு ஷூட்டு. ஸோ அங்கே வந்து நான் ஆஃப் செட்டில் நான் வந்து சிரித்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த சிரிப்பெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா, நீ பண்ணுற ஃபன் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்னு இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து மீடியா மேசன்ஸ்லேருந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ரவுஃபா மேம் பேசணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து குக் வித் கோமாளி அந்த டிரெக்டர் சார் அவங்க பேசணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் பேசிவிட்டு அப்புறம் அப்படி தான். நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த மொக்க ஜோக்கு, அதுக்கப்புறம் உங்களோட சிரிப்பை வந்து ஒரு மேஷப்பாகவே ஆக்கிட்டாங்க அந்த ஷோவில். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிரிப்பு அதெல்லாம், நான் ஃபஸ்ட்டு டைம் உள்ளே போய் நான் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் எபிசோடு வரும்போது நான் பயந்த ஒரு விஷயமே என் சிரிப்பு தான். ஐயோயோ எல்லோரும் வந்து ஏன் இந்த பொண்ணு இப்படி சிரிக்குது அப்படின்னு ஒரு அவங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு தான் நான் வந்து ப்ராமிஸாக நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் வந்து அந்த சிரிப்பு தான் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னையே வந்து நிறைய பேர் வந்து ரியல் லைஃப்லேயே திட்டியிருக்காங்க. சில ஆன்டிஸ் எல்லாம் வந்து ஒரு பொண்ணு மாதிரியா சிரிக்கிற, அடக்கு ஒழுக்கமாக சிரி, பொண்ணுங்கள்லாம் இப்படி சிரிக்கக்கூடாது அப்படிலாம் திட்டியிருக்காங்க. ஆனால் வந்து நான் அப்படி தானே, எனக்கு வந்து அது அப்படி தான் சிரிக்க வரும். ஸோ அதனால் அது வந்து அப்படியே வந்துருச்சு. ஸோ அதுவே எனக்கு இப்போ ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு நினைக்கும் போது ஹாப்பி தான். ஹாப்பி தான். ஓகே. ரவீனா வந்து அடக்கம் ஒடுக்கமாக சிரித்தா எப்படி இருப்பாங்க? அடக்கம் ஒடுக்கமாக சிரித்தா தானே சரி இப்படி அப்படி இருக்கும், லூஸ் மாதிரி இருக்கு. அந்த செட்டில் வந்து மணிமேகலை அக்கா வந்து ரீசெண்டாக நான் இனிமேல் கோமாளியாக வரமாட்டேன், கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யூடியூப்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை மட்டும் ரிவீல் பண்ண மாட்டாங்க, மற்ற எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டுட்டு. நீங்கள் எதுக்காக போனீங்க அப்படி சொல்லி உங்ககிட்ட போகும்போது சொல்லிட்டு போனாங்களா அவங்க? இல்லை எனக்கு தெரியாது, அவங்க அக்கா வந்து இனிமேல் வரமாட்டாங்கன்றதும் எனக்கு தெரியாது, ஏன் போனாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி தான் நானும் போஸ்ட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுதான் உண்மை. இந்த குக் வித் கோமாளியில் சார் இவங்க பார்க்கும்போது கோமாளியாக இருந்த சிவாங்கியை வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து சிவாங்கி மாதிரியே ஒரு ஆட்டிடியூடில் ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சார் அது பார்க்கும்போது ஜாலியாக இருக்கா இல்லை ஏன் அவங்க கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷமாக? ஆக்சுவலி வந்து நான் குக் வித் கோமாளி வரத்துக்கு முன்னாடியிலேருந்து சிவாங்கி அக்கா வந்து குக் வித் கோமாளி பண்ணிட்டுருக்கும் போது நான் இங்கே எப்படி சொல்கிறது, அவங்க அங்கே பண்ணிட்டுருப்பாங்க அது ஆளுங்களுக்கு தெரியும். நான் வந்து இப்போ நான் ஏன் செட்டில் பண்ணிட்டுருக்கும் போது கேட்பாங்க, ஏய் நீ சிவாங்கி மாதிரியே பண்ணுறேன், நீங்கள் அவங்க பண்ணுறது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால வந்து நான் அவங்கள மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. பட் இல்லை நானாக தான் இருக்கேன். நான் வந்து எனக்கு இன்ஃபேக்ட் பிடிக்காத விஷயம் கூட ஒருத்தங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது, அவங்கள இமிட்டேட் பண்ணுறது, அதுதான் எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ நான் வந்து இமிட்டேட் பண்ணல. ஒருவேளை அவங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து மேபி இருக்கலாம், சிம்லாரிட்டிஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம கூட சொல்லுவோம், ஏய் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும், ஏய் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. மேபி அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் நான் வந்து இமிட்டேட் பண்ணல. மிஷன் ரூசோ அண்ட் விவேக் பிரசன்னா நடிக்கும் பரந்தாகுது ஒரு குருவி மார்ச் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.